சென்னை ஐஐடியில் நடைபெற்று வரும் ஸ்பிக் மெகேயின் 9வது சர்வதேச மாநாட்டில் 5ஆம் நாளான நேற்று யோகாசனத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. பீகாரின் அசோக்குமார் பிஸ்வாஸின் திக்குளி ஓவியம், மத்திய பிரதேசத்தின் ஸ்ரீ பஜ்ஜூஷியாமின் கோண்ட் பழங்குடியின ஓவியம் ஆகிய காட்சிப்படுத்துதல்களோடு நிகழ்ச்சிகள் தொடங்கின. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாலையில் உஸ்தாத் ஷாஹித் பர்வேஷ் கான் மற்றும் பண்டிட் வெங்கடேஷ்குமார் ஆகியோரின் ஹிந்துஸ்தானி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். ஒன்பதாவது அகில உலக கன்வென்ஷனில் ப்ரோக்ராமுக்கு என்ன வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைமாக வந்து கலந்துக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, நம்ம அழிந்து வரும் கலைகளை எல்லாத்தையும் வந்து ஒரு புனர்வாழ்வு தர வகையில் இவங்க நடந்துக்கிறாங்க. அதுவும் ஐஐடி சென்னையில் நடக்குது. இது வந்து அற்புதமாக இருக்குது. இந்தியாவிலேருந்து உலக அளவில் ஒரு 3000 குழந்தைகிட்ட வந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நலிந்து வர அந்த கலைங்களாம் கூட குழந்தைகிட்ட கொடுத்தா தானே கண்டினியூ ஆகும். என்னுடைய தாரக மந்திரமும் அதுதான். 33 ஆண்டுகளாக அப்படி தான் நான் இதை செஞ்சுட்டு வரேன்.